தரிசிக்கும் கோவில் கும்பூர் ஸ்ரீ சுயம்பு வேலப்பர் கோவில் கொடைக்கானலில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மன்னவனூர் கிராமத்தில் இருந்து சற்றே கீழே செல்லும் பாதையில் சென்றால் இத்திருத்தலத்தை அடையலாம். மலைமேல் உள்ள கோவில் என்பதால் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயில் நடை திறந்திருக்கும். அருகிலே பூசாரி வீடு உள்ளது. கொடைக்கானல் செல்லும் அனைவரும் செல்ல வேண்டிய இடம் இது. கொடைக்கானல் வரும் பக்தர்கள் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு வேலப்பரையும் கண்டு வணங்கி வழிபட்டு அருள் பெற அன்புடன் வேண்டுகிறோம். என் பேர் வி கே கிருஷ்ணசாமி. கும்பூர் கோயிலில் இருக்கேன். கொடைக்கானல் அருகில் மன்னவனூர். அடுத்து கிராமத்தில் கும்பூர் கோயில் ஒரு ரொம்ப விசேஷமான இடம். அதில் வந்து பக்தி உள்ள தெய்வம். கும்பூரில் வேலை வருதுன்னா பேர் போய் புகழ் போனது. ஆனால் வேலவர் கிடையாது. என்னுடைய அனுசரித்து நான் கண்டுபிடிச்சதுனால லிங்கேஸ்வரன். அதில் வந்து எந்த காரியம் வெற்றியாகி கொடுக்கப்படி இருக்குது. இதில் வந்து சுயம்பு வேலவர்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நல்ல முறையில் அருள் பக்தி இருக்குது. யாருனாலும் சரி, தவறு தப்பு மங்களிகாரியம் திருமணம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு வெற்றியாகி கொடுக்கும். அதில் இல்லாமல் மீண்டும் பின்பக்கம்தான் பூசை. மின்பக்கம் கிடையாது. அவர் தச்சுரமாக எந்திரிச்சு வந்த இடம். யாரும் இல்லாத ஒரு கிராமம் கும்பூர் கிராமம். டிரான்ஸ்பார்த்துக்கு மேலே இருந்துச்சு. அதில் ஒரு கிராமமாக இருந்திருக்கு. அப்புறம் அதிலிருந்து
இதில் வந்து ஒரு வேளா தோட்டத்தில் வந்து அவங்க பண்டிதம் வெட்டி இடம், அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, பெரிய மனுஷன் என்ன பண்ணாங்களோ, தோட்டத்திலே சோறு உழவு அடிச்சிருக்காரு. அந்த உழவு அடிக்கும்போது டக்குன்னு மாட்டு காலில் விழுந்தோடனே ரத்தமாக போயிருக்கு. அப்புறம் ஒரு ரெண்டாவது ட்ரிப்பு வரும்போது பால் பாலாக வந்தோடனே சந்தேகப்பட்டு கிராமத்தில் போய் சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. நம்ம சாமி பக்கத்துக்கு சாமிக்கு முன்னாடி நம்ம மேலே இருக்கக்கூடாது, நம்ம கீழ் பக்கம் போயிடலான்னு சொல்லி அந்த காலத்தில் கீழே இறங்கி போய் கிராமங்களை விதவு ஆகி இந்த கோயில் பெருவடை ஆகியிருக்கு. பின்பக்கம் போ பின்பக்கம் குகை இருக்குது, அவருக்கு பின்பக்கம் நான் ஒரு ஆள்தான் பார்க்க முடியும், மற்றவங்க யாரும் பார்க்க முடியாது, பூசாரி தான் பார்க்க முடியும். பக்தியோடு இருந்தால் அவரை பார்க்கலாம், நான் பார்ப்பேன். சுயம்பு வேளவர் துதியான அதுலேயே எந்திரிச்சவர், எந்த குறையும் இல்லை, தப்பு தண்டை பேச முடியாது. அவர்கிட்ட நல்லது நன்மை பேசுனா நன்மை ஆகும், தீன்மை பேசுனா தின்மை தான் ஆகும். நல்ல முறையில் செல்வாக்கு அவரை அர்ச்சனைக்கு பண்ணினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் நல்லா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொடைக்கானல் வட்டம் மணவனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கும்பூர் சுயம்பு வேலப்பர் திருக்கோவிலுக்கு நாங்கள் வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். இது வந்து பாரம்பரியமாக எங்கள் பூமியில் விளையிற விவசாய பொருளை வச்சு நாங்கள் வந்து சமைச்சு சாமிக்கு படைச்சி அதை வந்து ஊரில் ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு ரொம்ப எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த திருக்கோவிலை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும், ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இவர், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். கும்பிட்டு போனோம்னா நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும், அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் இவர். நன்றி, வணக்கம்.